Hello everyone, welcome back to Critics Moon. இன்னைக்கு நாம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தி டெவில் ஆல் தி டைம் சொல்லி நெட்ஃபிக்ஸ்ல செப்டம்பர் 16 அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தி டெவில் ஆல் தி டைம்ங்கற மூவி பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் சைக்கோ த்ரில்லர் மூவி. இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா டாம் ஹாலண்ட், அது வந்து நம்ம ஸ்பைடர்மேன், அது மட்டும் இல்லாம பேட்மேன் படத்திலயும் டெனன் படத்திலயும் நடிச்ச ராபர்ட் பேட்டின்சன் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல மனசு கொண்ட நம்ம ஹீரோ வந்து ஒரு சைடு இருக்காரு, அவருக்கு ஆப்போசிட் சைட்ல இந்த உலகமே எதிர்த்து நிக்குது. அப்படியே கெட்ட மனசோட இவருக்கு அந்த கெட்ட மனுஷங்களோட சேர்றாரா அப்படின்னா, கெட்ட மனுஷங்க எல்லாரையும் நல்ல மனுஷங்களா திருந்து இவர் கெட்ட மனுஷன் ஆக போறாருங்கிறது இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல என்னென்ன பாசிட்டிவ்ஸ் கேட்டீங்கன்னா, எனக்கு பிடிச்ச ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டிசைன். ஒரு இடத்துலயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடக்ஷன் பயங்கரமா செலவு பண்ணி தான் படுத்துட்டு இருக்காங்க. அதுவும் அந்த 1952-1960ஸ்ல நடக்கிற பீரியட்ஸ் ஆஃப் டைம் எல்லாத்தையுமே கரெக்டா காமிச்சிருப்பாங்க. அந்த காஸ்டியூமா இருக்கட்டும், கார் ஆகட்டும், பில்டிங் ஆகட்டும், எல்லாமே கிராபிக்ஸ் இருக்கும், பக்காவா ப்ரொடக்ஷன் காம்ப்ரமைஸே பண்ணாம செம்மையா பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல எனக்கு பிடிச்ச ரெண்டாவது பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியுமே ஒருத்தரோட மேல் வாய்ஸ்ல அப்படியே நரேட் பண்ணிருப்பாங்க. அது யாரோட வாய்ஸ்ல பாத்தீங்கன்னா டொனால்ட் ரே பாண்ட், அவர் தான் இந்த படத்தோட ஒரிஜினல் ஓனர். எப்படி சொல்லுன்னு படம் வந்து ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க, அந்த நாவலோட பேர் தான் இந்த படத்துக்கும் வச்சிருப்பாங்க, தி டெவில் ஆல் தி டைம். சோ அவருக்கு ரெஸ்பெக்ட் தர விதமா, அவருக்கு பார்ட்னர்ஷிப் தர விதமா இந்த படத்தை அவரோட வாய்ஸ்லயே நரேட் பண்ணியும் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல எனக்கு பிடிச்ச மூணாவது பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேரக்டர் செலக்ஷன். ஒவ்வொருத்தரோட கேரக்டருமே பெர்ஃபெக்டா செலக்ட் பண்ணி டிசைன் பண்ணி இந்த கேரக்டருக்கு இவங்க பண்ணாதான் நல்லா இருக்கும் சூஸ் பண்ணி நடிக்க வச்சுதான் இதுக்கு முக்கியமான ரீசன் நான் சொல்லுவேன். இந்த படத்துல எனக்கு பிடிச்ச நாலாவது பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே சொல்றதுதான், சினிமோட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை நான் விஜுவலைஸ் பண்ணி பார்ப்பேன், பின்னாடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய ஹிடன் டீடைல்ஸ் ஒர்க் எல்லாம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல எனக்கு பிடிக்காத ஒரு ரெண்டு நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, படம் ரொம்ப இழுத்துச்சு, படம் ரொம்ப ஸ்லோவான கிரைம் த்ரில்லர் மாதிரி தான் போகும். அது இல்லாம இந்த படத்தோட பேரை பார்த்தா டெவில்லாம் வருது, ஹாரர் படம் நினைச்சுக்கிறாங்க. சத்தியமா அது ஹாரர் படம் கிடையாது, இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவான சைக்கோ த்ரில்லர் மூவி. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஹீரோ யாரும் சொல்லிடுவாங்க, வில்லன் யாரும் சொல்லிடுவாங்க, ஸ்டோரி இதுதான் சொல்லிடுவாங்க, ஆனா அந்த கதை எதை நோக்கி போகுதுங்கிறத சொல்லாம ஸ்கிரீன் பிளே பண்ணிட்டே வருவாங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனாலதான் லேகிங் இழுத்துருச்சுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி ரெண்டாவது நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் எல்லாம் இருக்கு, அதனால ஃபேமிலியோட உங்களை பார்க்கவே முடியாது. இந்த படத்துக்கு ஐஎம்டிஎல கொடுத்துருக்க ரேட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா 7.5 out of 10. நான் கொடுத்துரு ரேட்டிங் 7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா, பை பை, see you.